முருகனுக்கு அறுபடை வீடு இருந்தாலும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இந்த திருச்செந்தூர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு வழிபட்ட ஸ்தலம். பொதுவாகவே 2 நாட்களில் போனால் தான் பரிகாரம் பலன் அளிக்கும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நிச்சயமாக ஸோ நீங்கள் வள்ளி குகையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை மட்டும்தான் இந்த கோவிலுக்கான முழு பலனையும் அளிக்கக்கூடியது. நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார், மயிலாடுதுறையிலிருந்து. நாம் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தெரிந்த கோவில்கள் தெரியாத ரகசியங்கள். அந்த தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே கடல் ஸ்தானம் பண்ணுவாங்க. முருகனுக்கு அறுபடை வீடு இருந்தாலும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இந்த திருச்செந்தூர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு வழிபட்ட ஸ்தலம். எல்லா முருகனும் செவ்வாய்க்கிழமையில் விசேஷம்னா, இந்த முருகப்பெருமான் வியாழக்கிழமையில் விசேஷம். காரணம், குரு பகவான் வழிபட்டதுனால இவர் குருவாகவே இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த திருச்செந்தூர் கோவில் பொதுவாகவே 2 நாட்களில் போனால் தான் பரிகாரம் பலன் அளிக்கும். ஒன்று திங்கக்கிழமையாக இருக்கணும், இல்லைன்னா வியாழக்கிழமையாக இருக்கணும். காரணம், சந்திரன் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், அதனால் திங்கக்கிழமை. குரு வழிபட்ட ஸ்தலம், குரு மூர்த்தியாக ஒரு அனுகிரகம் பண்ணுறதுனால வியாழக்கிழமை. மற்ற நாட்களில் சென்றால் அவ்வளோ மிகப்பெரிய பலன்கள் இருப்பது இல்லை. சரிங்களா, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நிச்சயமாக வியாழக்கிழமையில் தான் வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குன்னு சில ப்ரொசீஜர் வழிபாடு இருக்குது. அதை அப்படி பண்ணால் மட்டும்தான் அது மிகப்பெரியவில் சக்ஸஸை கொடுக்கும். ப்ராப்பராக நீங்கள் என்ன செய்யணும், சூரிய உதயத்திற்கு முன்பே கடலில் குளித்து, நாழிக்கிணறில் குளிச்சுட்டு, அங்கே துண்டிகை விநாயகர் அப்படி இருக்கார், துண்டிகை விநாயகருக்கு ஒரு சதுர்கா உடைச்சிட்டு நேராக சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஜெயந்திநாதர் இன்னும் ஒருத்தர் இருக்கார், அந்த ஜெயந்திநாதரை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த வழிபாடு உங்களுக்கு எப்போ ப்ராப்பராக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, கடைசியாக இந்த வழிபாட்டோட கோரிக்கைகள் எல்லாமே சுக்கரன்னு சொல்லக்கூடிய வள்ளி குகைக்கு நீங்கள் போகணும். ஏன்னா குகை அப்படின்னாலே ராகு, ஏன்னா உள்ளார்ந்து போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வள்ளி அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கரன், பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சுக்கரனோட ராகு, அப்போ உங்களோட பிரார்த்தனை மிகப்பெரியவில் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போய் நின்றீங்கன்னா அந்த அலை ஓசை நல்லா கேட்கும். முருகனோட பாதம் அந்த இடத்துல இருக்கிறதா ஐதீகம். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடமும் இந்த வள்ளி குகை இருக்கக்கூடிய இடமும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வள்ளி குகையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை மட்டும்தான் இந்த கோவிலுக்கான முழு பலனையும் அளிக்கக்கூடியது. ஸோ யார் போனாலும் உங்களோட பிரார்த்தனையை வள்ளி குகையில் வைக்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில், எல்லா கோவில்களுமே ஒரு சித்தர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். காரணம், தெய்வம் எப்பொழுதுமே அந்த இடத்துல எனர்ஜியை கொடுக்காது. காரணம் என்ன, எல்லா விஷயத்தையுமே பிரைம் மினிஸ்டர் பார்க்க மாட்டார். சிஎம்க்கு கொடுப்பார், சிஎம் வந்து கலெக்டர் கொடுப்பார், கலெக்டர் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி. அந்த இடத்துல சித்தர்களோட ஆளுமையிலே சில விஷயங்கள் இருக்கும். இந்த கோவிலை கட்டினதில் முழுமையான பங்கு அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவர் சமாதி இருக்குது. ஸோ மூவர் சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஆளுமையில் தான் இந்த திருச்செந்தூர் கோவிலே முழுமை இயங்குது. ஸோ யார் திருச்செந்தூர் போனாலும் இந்த மூவர் சமாதியை வழிபாடு பண்ணுறதை மறக்கக்கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது, முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக உள்ள பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணி தான் அந்த சூரபத்மனை வதம் பண்ண அந்த பிரம்மகத்தி தோஷத்தை முழுமையாக நிவர்த்தி பண்ணுறாரு. ஸோ பஞ்சலிங்க தரிசனம் அவசியமாக பார்க்கணும். இது அது மட்டும் இல்லாமல் சூரனை வதம் பண்ணிவிட்டு வெற்றி வாகை சூடி வர்றார். ஸோ வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்துல ஒரு எதிரியை வீழ்த்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் செவ்வாய். செவ்வாய் தான் ஆளுமை மிக்க கிரகம். செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகன் அந்த சூரனை வதம் பண்ணுறார். வதம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகப்பெருமானுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தன்னுடைய எதிரியையே 2 பாகமாக பிரித்து கொடியாகவும் சேவலாகவும் மாற்றுறார். எதிரியை அழிக்காமல் தன்வசப்படுத்துதல். ஸோ யாரெல்லாம் சில விஷயங்களை நம்ம தன்வசப்படுத்தணும், தமக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தணும், அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகனை ப்ராப்பராக வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் பத்திரைக்கரணம் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கலாம். அடுத்து, இந்த வெற்றி, இப்போ சூரனை வதம் பண்ணிட்டு வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார்.
ஸோ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் அவருக்கு பச்சை சாற்றுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ மறு மாலையில் வந்து பச்சை சாற்றி பச்சை வஸ்திரம் சாத்தி அவரை செவ்வாயாக இருக்கிறவரு குளுமை பண்ணுறாங்க. ஒரு க்ரீனை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி ஒரு பசுமை ஞாபகத்துக்கு வருமோ அதே மாதிரி முருகனை சாந்திப்படுத்துகிறாங்க. அதனால தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எல்லோரும் பச்சை வேட்டி கட்டிட்டு போகிறாங்க. சில பேர் அது குருவோட ஸ்தலங்கிறதுனால மஞ்சள் வேட்டி கூட கட்டிட்டு போகிறாங்க. ஸோ முருகனுக்கு பச்சை இருக்கிறதுக்கு காரணம், முருகனை வழிபாடு பண்ணவர்கள் முருகன் மாதிரி கோபப்பட்டுறக்கூடாது, சாந்தமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் பச்சை வேட்டியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் திருச்செந்தூர் கோவிலோட சிறப்பான அம்சங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் போனால் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். காரணம் என்ன, அது குரு ஸ்தலம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே சமயத்தில் யானை அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம். ஸோ எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு யானைக்கு உங்களால் முடிஞ்ச தட்சிணையோ இல்லை உணவோ வாங்கி கொடுத்து யானையை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் திருச்செந்தூர் போனதுக்கான முழு பலனும் பெறுவீர்கள். ஸோ இதுபோல் இன்னொரு கோவில் ஆலயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். காதல் பறவைகளையும் நீங்கள் சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா? ஏன் நம்ம உடம்புல இருக்கிற பிச்சிலே மை இருக்கு தெரியுமா? யாருன்னா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மை தடவை பார்த்தா பூமி கீழே என்ன இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வெத்தலையில மை போட்டு பாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா இந்த வெத்தலை பித்தலாம் எனக்கு தெரியாதுமா. நிறைய ஏமாத்துறாங்கம்மா, நிறைய ஏமாத்துறாங்க. நான் வாங்குற பீஸ் 300 ரூபாய், 250 ரூபா 300 ரூபாய் தான். அடங்க அது பேய்ங்க, ஆட்கொள்ளும் ஏவல் ஜின்னு குட்டி சைதான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தனித்தனியே நான் சொல்லுவேன். அவங்கள உட்கார வச்சு அவங்க கண்ணு முன்னாடி ஆடை விட்டு எல்லாத்தையும் வழிச்சு நல்லாக்கி கொடுத்துருவேன். பொண்ணு வந்துச்சுங்க, அவக்குள்ள கா இங்கே இங்கேருந்து கால் எடுத்து வைக்கும் போது என் உடம்புலாம் தக தகன்னு ஏரியா பெரம்பு எடுத்துடுறேன். நான் கத்த பெரம்படுத்துறேன். ஏய் யார் அப்பண்ணு? இது ஆன்மாவை பற்றி மனிதன் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. அது மேல் நோக்கி சென்று இறைவனுடைய திருவடியை அடையும். இல்லை அப்படின்னு சொன்னால் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி, பிரயிதஹா இங்கிருந்து புறப்பட்டவன் அர்த்தம். பிரேதஹாங்கிற சொல்லுக்கு நம்ம சடலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிரேதஹான்னா அந்த ஆன்மா இங்கிருந்து புறப்பட்டது, எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. பிசாசு அப்படிங்கிறது ஒரு 10 நாளைக்கு அந்த பண்பு இருக்குமா, 10-16 நாள் வரைக்கும். ஒரு வருஷம்னா அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை தர்ப்பணம், அந்த அமாவாசை அமாவாசை அன்றைக்கி ஒரு தர்ப்பணம் பண்ணுவாங்க இறந்த திதியில். அதுக்கு தண்ணி கொடுக்குறோம்னு அர்த்தம். யார் இறந்தாலோ அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர், அவளுக்கு முன்னாடி இருந்தவர், அவளுக்கு முன்னாடி இறந்தவர்களாக இறந்தவர்களால் கருதப்பட்டவர்கள் வருவார். இப்போ குலதெய்வம்னா என்ன அப்படின் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், தனியாக ஏதோ சாமின்னு. அதெல்லாம் இல்லை, நம்ம தாத்தா, நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா. இறந்த ஆன்மாவுக்கு ஒரு சொட்டு சாப்பாடு நீ வாங்கி கொடுத்தேன்னா